சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க்கு 13:10. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது என்ன தெரியுங்களா? விவசாயம். இந்த விவசாயம் தான் இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு பெஸ்டான ஒரு தொழிலாக இன்னைக்கு இருக்குது. அது தொழிலாக நம்ம பார்க்க முடியாது, அது ஒரு சிறப்பான ஒரு ஊழியமாக தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த விவசாயிகளுக்கு நாம் உண்மையிலேயே நாம் வந்து நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த அவங்க வந்து இறங்கி அந்த சேற்றிலே அவர்கள் காலை வைத்தா தான் நம்ம வந்து சோற்றிலே கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த விவசாயிகள் வந்து இந்த விதைகளை எடுத்து அந்த நிலத்தை பண்படுத்தி அதை உழுது நீர் பாய்ச்சி ஒரு ஏற்ற நேரம் பார்த்து அந்த விதைகளை விதைப்பார். விதைக்கும்பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? விதைப்பதற்கு முன்பதாக வானத்தை அன்னார்ந்து பார்ப்பார். மேலே நோக்கி பார்த்து கடவுளை வேண்டி கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு இந்த நான் போடுகிற இந்த விதையானது 30, 60, 100 ரூபாய் எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்வார்? நம்பிக்கையோடு அந்த விதைகளை விதைப்பார். விதைகளை விதைத்து முடித்த பிறகு ஒரு சின்ன ஒரு கேப் வரும், அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு வாங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். ஆனால் அவர் ரெஸ்ட் எடுப்பார்னா வீட்டில் ஓய்வு எடுக்க மாட்டார். தினந்தோறும் அதிகாலையில் என்ன செய்வார்னா அந்த வயல்வெளியில் தான் விதைச்ச அந்த விதை பகுதியில் வந்து அந்த நிலத்தை வந்து அப்படியே மேற்பார்வையிடுவார். டெய்லி வந்து அதை மேற்பார்வையிடுவார். மேற்பார்வையிடுகிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த விதையானது வெடித்து அதிலிருந்து அழகான தளிர் குட்டி குட்டியாக வெளியில் தென்படும். இதை பார்த்த உடனே அந்த விவசாயி முகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், பெரிய மகிழ்ச்சி. நான் போட்ட விதைகளெல்லாம் இப்போ அழகாக தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுன்றோம். இந்த தளிரானது அதன் பிற கதிர் வந்து தானியங்கள் வந்து அதை முற்றி அறுவடை செய்யும்போது அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நம்ம போட்ட விதையானது இன்றைக்கு பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இந்த விதைக்கிற விதை தான் உண்மையிலேயே நாம் நற்செய்தி பணி செய்வதற்கு ஒரு அழகான ஒப்புமையாக இருக்குது. இந்த விதைக்கும் பொழுது அந்த மனிதருடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நம்முடைய கடவுளும் நம் மீது அவர் சந்தோஷத்தை படுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய தொழிலை இறங்கி செய்கிறாங்க இல்லையா, ஏதோ தனிநபர் செய்ய மாட்டாங்க, ஒரு கூட்டாக இணைந்து அந்த விதைகளை விதைத்து அந்த வேலைகள்லாம் செய்வாங்க அறுவடை செய்கிற காலங்கள் வரைக்கும். அப்போது இந்த நற்செய்தி பணி என்பது தனிநபர் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் இணைஞ்சு இந்த ஊழியத்தை செய்யணும். எல்லாருக்கும் இதில் யார் மேன்மையானவங்க யார் பெரியவச்சுன்னு அப்படி கிடையாது. எல்லாரும் ஒன்று இணைந்து இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம இறங்கி என்ன பண்ணணும்னாக்க களப்படி செய்து ஊழியம் செய்து இந்த நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு எப்படி இந்த தளிரெல்லாம் வந்து கதிரெல்லாம் முற்றி வரும்போது அந்த விவசாயி எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அது போல் நாம் விதைக்கிற விதையானது வசனங்களை வசனங்களால் நம்ம விதைக்கும் பொழுது அது பலனை கொடுக்கும்போது பரமபிதா நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சியாக இருப்பாராம். அப்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த செல்ஃபோன் நம்ம 24 மணி நேரம் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறதுல நம்மையும் இந்த செல்ஃபோனையும் பிரிக்க முடியாது. அப்போ நம்ம சில விஷயங்கள் பதிவிடும்போது நம்ம எந்த காரியத்தை பதிவிடுறோம்? நல்ல விஷயங்கள் பதிவிடுறோமா அல்லது ஆவிக்குரிய காரியங்களை பதிவிடுறோமா என்பதை நம்ம யோசிக்கிறோம். நம்ம தினந்தோறும் இந்த நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு அந்த செல்ஃபோனை நம்ம பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. அப்போது தினந்தோறும் வசனங்களை பதிவிடுங்க, தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பதிவிடுங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கடவுள் தொடும்படி கிரியை செய்வார், செய்யும்படி நீங்கள் ஜெபியுங்க. இதுதான் இந்த அனுகிரகத்தின் காலத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் எப்படி இப்போ நம்மள கள்ளி கூர்ந்து மகிழ்வாரோ அதுபோல நம்முடைய பணிகளும் அமையணும். நம்முடைய பணிகள் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய இறை அரசுக்குரிய தகவல்கள் எப்படி இருக்கிறதோ அதை கண்டு நம்முடைய பரமபிதா நம்மை குறித்து சாட்சி சொல்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளில் ஒருவருக்காவது நீங்கள் நற்செய்தி பணியாற்றணும், இன்னைக்கு ஒருவருக்காவது ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு செல்றோம் என்கிற ஒரு பெரிய ஒரு அறைகோவலோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்தி காப்பாராக. ஆமீன். எங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே உம்முடைய வசனங்களை நாங்கள் மற்றொரு கற்றுத்தருவதற்கு நீர் எங்களுக்கு உதவியாகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.